தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வாதலக்கரை கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் குடியிருந்து வரும் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி அமைத்து தராததை கண்டித்து சுடுகாடு வசதி செய்து தரக்கோரி ஆதி திராவிட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ளது வாதலக்கரை கிராமம். இந்த கிராமத்தில் ஆதி திராவிட மக்கள் வசித்து வரும் பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி அமைத்து தரப்படவில்லை. இதன் காரணமாக சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகின்றது. இந்த சாலையை கடந்து செல்ல பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே புதிய சாலை அமைத்து தர வேண்டும், மேலும் தங்கள் பகுதி சுடுகாட்டை மேம்படுத்தி தர வேண்டும் என ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் தாலுகா அலுவலகம் ஆகியவற்றின் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வாதலக்கரை பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்கள் பகுதிக்கு உரிய சாலை வசதி மற்றும் மயான வசதி அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தாலுகாவை சேர்ந்த புதூர் யூனியனை சேர்ந்த வாதலக்கரை கிராமம், அந்த கிராமத்துல வந்து ரோடு கிடையாது, இது சாலை வசதி கிடையாது, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வசதி கிடையாது. சேரும் ஜெகதியில் கிடந்து அவதிப்பட்டு இந்த 40 மக்களை திரட்டி வந்து எல்லாத்தையும் மனு கொடுத்து ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல. கலெக்டர் வந்து நாங்க இது கேட்போம்னு சொல்லி வந்திருக்கோம். இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுப்பாங்க ஆதி திராவிடர் மக்கள். நாங்க அங்க அந்த சாலை வசதி ரொம்ப மோசமான நிலையில கிடக்கு. அதை போட்டு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது கேட்கலாம் நினைக்கிறேன். கலெக்டராஜ் வந்துட்டோம், 40 மைலுக்கு இங்கிட்டு வந்து வந்தாச்சு. அதை போட்டு தருவேன்னு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன். இந்த கலெக்டர் நல்ல மனசுல இருந்து இறக்கப்பட்டு போட்டு கொடுத்துட்டாருன்னா மக்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்கும். அதான் ஒண்ணு கேட்கிறேன். ஆனா இடம் அந்த இடத்துல வந்து நெருக்கி ஒரு ஆள் மேல ஒரு ஆள் போராம இருக்கு. இதனால மக்கள் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிறோம் அவதைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால வந்து புதூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் விளாச்சிரம் தாலுகா ஆலோசனை வந்து முற்றுகிட்டு நாங்க கோரிக்கை மனு கொடுத்தோம். அவங்க வந்து செஞ்சு கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா இதனால செய்யல. அதனால வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வாழக்கர கிராம மக்களோட சேர்ந்து வந்து இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சந்திக்க வந்திருக்கோம், சந்திச்சு மனு கொடுத்துருக்கோம். அவங்க உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.